இறைவனின் பொது உறவில் நாம் கலந்திட விரைந்தேடுவோம். நிறைவுடன் அவர் புகழை நாம் இடமும் போச்சிடுவோம். ஆலயம் நுழைந்திடும் வேளையிலே நல்ல ஆயனின் குரலினை கேட்கையிலே, ஆலயம் நுழைந்திடும் வேளையிலே நல்ல ஆயனின் குரலினை கேட்கையிலே, இதயத்தில் நிறைந்திடும் உறவினிலே நல் நினைவுகள் தொடர்ந்திடுமே, மன கவலைகள் மறைந்திடுமே, மறைந்திடுமே, மறைந்திடுமே. இறைவனின் பொது உறவில் நாம் கலந்திட விரைந்திடுவோம். நிறைவுடன் அவர் புகழை நாம் இடமும் இறைவன் வாழும் கோயிலிலே, இறை மனிதர்கள் கூடும் பொழுதினிலே, இறைவன் வாழும் கோயிலிலே இறை மனிதர்கள் கூடிடும் பொழுதினிலே, பலியினில் தவிழ்ந்திடும் உணர்வினிலே நம் உள்ளங்கள் உருகிடுமே, புது உறவுகள் மலர்ந்திடுமே, மலர்ந்திடுமே, மலர்ந்திடுமே. இறைவனின் புது உறவில் நாம் கலந்திட விரைந்திடுவோம். நிறைவுடன் அவர் புகழை நாம் இதமும் போற்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, பொதுக்காலத்தின் 22 வாரத்தின் வள்ளி திருப்பலியை தரம் 11 வகுப்பு மாணவர்களுடன் சேர்ந்து சிறப்பிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். உலகின் ஒளியாகிய ஆண்டவர் மாத்திரமே எமக்கு தீர்ப்பு வழங்குபவர். ஆகவே அந்த ஒளியில் நேர்மையாளராக வாழ்வதற்கு இன்றைய திருப்பலி அழைக்கிறது. தொடரும் திருப்பலியில் பங்கு பெறுவோம். இறை இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை ஆசீருடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டி கொண்ட செயல்கள், இறைவனை மறந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உமது மீது நாங்கள் உள்ளாந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களுக்கு கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்திருள்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் என்றோ. என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு நிகராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வாக்கு முன் யாருக்கும் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரே நம்பீரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதலொறி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமை நின்று விலகு, நல்லது செய், என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் என்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகின்றார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அழகிய குடும்பம் சமூகத்துக்கு நல்லது செய்வார்கள். அப்போதும் அந்த சமூகம் அவர்களை பார்த்து, அதாவது கதைத்து கொண்டே இருப்பார்கள், அவளை பற்றி கதைத்து கொண்டே இருப்பார்கள். சில வேளைகளில் தவறு இழைச்சிருவாங்க, அப்பையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த சமூகம் அவர்களை பற்றி மற்றாக்களோட கதைச்சிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லாதது பொல்லாதவர்கள்லாம் சொல்லி கதைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே வருத்தம் இந்த குடும்பத்துக்கு. நாங்கள் எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறோம் இந்த சமூகத்திற்கு, ஆனால் ஒரு சின்ன தவறு விட்டோன்னு அதை சுட்டி காட்டுறாங்களே, அதை வந்து பெருசுபடுத்தி கதைக்கிறாங்களே. நல்லது செய்யக்கையும் கதைக்கிறாங்க, ஆனால் குற்றம் செய்தோன்னு சிறிய தவறு விட்டோன்னு அதை பெரிதுபடுத்தி கதைக்கிறார்களேன்னு சொல்லி சாதாரண மன வருத்தம் அவர்களுக்கு. காலங்கள் போக இந்த குறை கூறுகின்றது வந்து அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருந்தது. இந்த குடும்பத்தால் தாங்க இல்லாமல் போயிட்டு, என்னடா நல்லது செய்தாலும் கதைக்கிறாங்க, தவறு விட்டாலும் செய்தாலும் கதைக்கிறாங்க. இந்த சமூகத்தில் இருக்கையிலும் அவங்களால் இருக்கக்கூடாது, நாங்கள் எழும்பி பேரங்கையும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கருத்தை கேட்கறதுக்காக தங்களுடைய பங்கு தந்தைகிட்ட செல்கிறாங்க. அங்கே போய் பங்கு தந்தைகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படித்தான் நல்லது செய்தாலும் கதைக்கிறாங்க, தவறு விட்டாலும் கதைக்கிறாங்க, என்ன செய்கிறது, எங்களால் இருக்க எழுதில்லை இந்த சமூகத்தோடு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பங்கு தந்த பிறாம், நல்லது செய்தாலும் கதைக்கிறாங்க இல்லையா, செய்யது தவறு விட்டாலும் கதைக்கிறாங்க, அப்போ இந்த சமூகம் கதைக்கிறத நிப்பாட்டாது. அதே மாதிரி நீங்களும் போய் நீங்கள் செய்கிறத நிப்பாட்டாதீங்க, போய் நல்லதுகளை செய்து கொண்டே இருங்க. தவறுகள் விடுறது மனிதனுடைய இயல்பு. அதைத்தான் பவுலடிகளாக எனக்கு அழகாக சொல்கிறேன், அழகாக சொல்கிறேன். இங்கே பாருங்க, நீங்கள் வந்து என்னைய தீர்ப்பிடாதீங்க, நீங்கள் தீர்ப்பிட்டால் நான் கவலைப்படுற போகிறது கிடையவே கிடையாது. நீங்கள் தீர்ப்பிட்டால் நான் கவலைப்பட போகிறது கிடையவே கிடையாது. நான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அஞ்சுற, நான் அவற்ற தீர்ப்புக்காக மட்டும்தான் நான் என்ன செய்கிறேனா அஞ்சுற, நான் கவலைப்படுற நான், அது கடவுளுடைய தீர்ப்பு. நீங்கள் என்ன வேணுமானாலும் சொல்லுங்கள், ஆனால் நான் கடவுளுக்குரியதை ஆவிக்குரியதை செய்து கொண்டு தான் என்ன செய்வேன், இருப்பேன், ஃபுல் ஸ்டாப். கூடுதலான கதைகள் கிடையாது, ஃபுல் ஸ்டாப். அப்போ நச்சதிவாசத்துல நான் அழகாக சொல்லுவேற அவர் இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமாக்கள். இந்த பரிசேயர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்மளோட சமூகத்தில் இருக்கிற ஆக்கள் மாதிரித்தான் கிட்டத்தட்ட. ஏன் ஜோவானுடைய ஆக்கள் வந்து நோன்பெல்லாம் இருந்து மண்டாடுறாங்க, ஆனால் உங்களோட ஆக்கள் ஏன், இவன் பரிசேயர் நோன்பிருந்து மண்டாடுறாங்க, ஆனால் உங்களோட ஆக்கள் ஏன் இல்லை. ஆனால் பார்க்கணும் எப்படி யோவான் எப்படி சொல்லுவேன், திருமுழுக்கு ஜோவான் அப்படி சொல்லுவேன், மெசாயா வரப்போறே அவர்கிட்ட வருகையை எதிர்நோக்குறதுக்காக என்ன செய்யுங்க, நோன்பிருந்து ஜபியுங்க, மண்டாடுங்க அவற்ற வருகைக்காக. ஆனால் அவரே வந்துட்டேன், நான் இங்கே இருக்கிறேன், ஏன் திருப்ப நோன்பு, நான் வந்துட்டேன். அது அவங்களுக்கு தெரியல கண்ணுக்கு, மெசாயா வந்துட்டேங்கிறது கண்ணுக்கு தெரியல. இருந்தும் அதைத்தான் பழையதையே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறானுங்கள் எல்லாரும்.
அதான் சொல்றேன். ஏ மானிட மகன் இருக்கிறேரே, வந்துட்டேரே, மெசாயா வந்துட்டேன், உங்களோட நான் இருக்கிறேன். ஏன் அவங்க நோன்பிருக்கணும்? நோன்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இவர் இல்லாமல் போவே, அதாவது இவர் விட்டு விலகி போவே, நீங்கள் விட்டு வேற விலகி போவீங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யுங்க? நோன்பிருந்து மன்றாடுங்க. அதுக்கு காலம் இருக்குது. அதான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நீங்கள் பழையதுகளை தான் பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்க. அது உங்களோட கருத்துக்கள் சரியானு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க. உங்களோட மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அந்த இதுகளை குப்பைகள் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டு போட்டு புதியதை கொஞ்சம் பாருங்கள். நான் வந்துட்டேன், சாதுவாக பாருங்கள். என்னையே நீங்கள் உங்களோட கருத்து பிழைன்னு சொல்லி உணர்வீங்க. அதே பிடிச்சி இறுக்கி பிடிச்சி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படி மற்றாக்கள் சொல்கிற கருத்துக்கள் சரியானு சொல்லி ஏற்றுக்கொள்வீங்க? உங்களோட கருத்தையே நீங்கள் இறுக்கி பிடிச்சி இதுதான் சரியானு சொல்கிற ஆக்கள் எப்படி இதை விட்டு போட்டு மற்றாக்கள் சொல்கிறதும் சரியாக இருக்கும்னு சொல்லி ஏற்றுக்கொள்வீங்க? இல்லை, கிடையாது. அதான் சொல்கிறேன், நீங்கள் பழையதை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இப்போ புதியது, புதிய சிந்தனைகள். பிறருக்கு அன்பு செய்யுங்க. என்ன, அதை விட வித்தியாசமாக இருக்கும். எதிரிய அன்பு செய், எதிரிய அன்பு செய், புதிய கட்டளைகள். அப்போ அதோடு சேர்த்து செபத்தையும் சொல்கிறேன். அவர் செபி கேட்க, நாங்கள் செபி கேட்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செபிக்கணும். ஆனால் அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், பரிசெயர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஜெயிப்பாங்க? தங்களே வருத்தி கொள்வாங்க. ஆக்கள் பார்க்கணுன்றதுக்காக தங்களே வருத்தி கொள்வாங்க. அது இல்லை, மானிட மகன் இருக்கிறேன், மணமகன் இருக்கேக்க அந்த சமூகம் வந்து ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த மணமகன் போன பிறகுதான் அந்த இடத்துல உற்சாகமான ஒரு என்னண்டு ஒரு துக்கம் உண்டு இருக்கும். ஆனால் மணமகன் இருக்கேக்க அந்த இடம் அப்படியே ஹாப்பியாக பாட்டி நடந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இயேசு நம்மளுக்குள்ளே இருந்தால் அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எப்பயுமே இருக்கணும். எங்கட குலைகளை நாங்கள் இறுக்கி பிடிச்சி கொண்டு வந்தோம்னு சொன்னால் இயேசு சொல்கிறத நாங்கள் என்ன செய்வோம்? மறந்துடுவோம், அதோட ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். எங்கட கொள்கைகள் வந்து சரியோ தவறோ, சில வேளைகளில் தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள் எப்போதுமே எங்களை நல்ல பாதையில் நடத்தக்கூடியது. எங்கட கொள்கையை நாங்கள் விடுவோமாக இருந்தால், கொள்கைகள் என்று சொல்லியிருக்க நான் சொல்ல வாருது அப்படின்ல, இயேசுக்காக வாழ்கிற கொள்கை இறுக்கி பிடிக்கலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் இயேசுவை இறுக்கி பிடிச்சிருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறது நமக்கு கேட்கும். நம்மட கொள்கைகள், அதாவது நம்மட சுயநலம் தெரிந்தா, சுயநலத்தோடு வார அந்த இன்டென்ஷன், அந்த எண்ணங்கள், அதுகளை நாங்கள் இறுக்கி பிடிச்சி கொண்டிருக்கோம். இல்லை இது நான் சொல்கிறதான் சரி, இல்லை கிடையாது. இயேசுடைய வார்த்தைகள் விளங்காது, அதை நாங்கள் விடுவோம். எங்கட அந்த சுயநல எண்ணங்களை விடுவோம். ஆலயங்களுக்கு வாரதும், ஆலயங்களில் சபைகளில் இருக்கிறதும் சில வேளைகளில் எங்கட சுய எண்ணங்களை நிறைவேற்றத்தான் சில ஆக்கள், அதுகளை விடுவோம். இயேசு சொல்கிறத கேட்போம். இயேசு சொல்கிறத நாங்கள் கேட்டு மற்றாக்களுக்கு சொல்லுவோம். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறேன், பரிசெய்கிற பார்த்து இங்கே பாரு, நான் இருக்கிறேன், நீஞ்ச உனக்கு நோன்பெல்லாம் தேவையில்லை, ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருந்து என்னையே நான் சொல்கிறத கேளு, உனக்கு மீட்பு கிடைக்கும். யோசிக்காது, உனக்கு மீட்பு கிடைக்கும். நீ நான் சொல்கிறத கேட்டீங்கன்னு சொன்னால் உனக்கு நிச்சயமாக மீட்பு கிடைக்கும். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் மன்றாடுவோம் எல்லாருக்காகவும், நம்மளோட தாய் திருச்சபைக்காகவும் சரி, நம்மளோட மட்டக்களப்பு மறை மாவட்டத்துக்காகவும் சரி, அதில் இருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் எங்களுடைய சுய எண்ணங்களை விட்டு போட்டு, களைந்தெறிந்து விட்டு, இயேசு எங்களுக்கு என்ன சொல்ல வாருறோ அதை கேட்கறதுக்கு தயாராக வேண்டும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு அருள் தருவார். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்று திருப்பலியை நிறைவேற்றும் மாணவர்கள் ஆசிரியர்களை நிறைவாக ஆசீர்வதித்து, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, படிப்பில் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து, மகிமையானவருடைய கரம் வலிமையாக ஒவ்வொருவரை நடத்த வேண்டுமென்று, ஒவ்வொருவருடைய துன்பத்தை இயேசு இன்பமாக மாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்காக சபிப்போம். இயேசப்பா, ஒவ்வொருவரையும் அவர்களுடைய இரத்தத்தினால் மூடி பாதுகாக்கும்படியாகவும் அவர்களுக்கு உடல் சோர்வு அசதிகள் ஏற்படாதபடி பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலி ஒப்பு கொடுக்கும் குருவானவரை நிறைவாய் ஆசீர்வதித்து அவருடைய பணிவாழ்வு மென்மேலும் செழிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமீன். உடல் பொருளாவியெல்லாம் இறைவா உவப்புடன் நான் தருவேன். பாதம் படைப்பே பாவமில்லாத இதயத்தையே நான் பரிசாக தர வந்தேன். இயலாமல் பாவியாயின்றேன் உடல் பொருளாவியெல்லாம் இறைவா உடன்பொருள் நான் தருவேன். பாவத்திலே நான் மூழ்கிய நாட்களை மறுபடியும் மண்ணில் பெறுவதில்லை. கரை படிந்த என் இதயத்தையோ நான் தூயதாய் மீண்டும் பெறுவதுண்டு தலைவா. எனையே நான் தருவேன் சரணம் சரணம் உடல் பொருளாவியெல்லாம் இறைவா உவப்புடன் நான் தருவேன். உழைப்பினில் நான் அடைந்த பலன்களை பணிந்தேனின் பாதம் படைப்பேன். பாவமில்லாத இதயத்தையே நான் பரிசாக தர வந்தேன். இயலாமல் பாவியாயின்றேன் உடல் பொருளாவியெல்லாம் இறைவா உவப்புடன் நான் தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசென்னா
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசென்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் ஆப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தகுதி பெறும் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மையும் அன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே எவருடைய தீர்ப்புக்கு அஞ்சாது ஆண்டவருடைய காரியங்களை செய்ய அழைத்து நிற்கின்றவர். இவரே தீர்ப்பு வழங்கவும் வல்லவர். இவருடைய தீர்ப்பு நிலையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அமைதி ஏற்படுத்துவோர் பெரு பெற்றோர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெரு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு
பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இறைவனுக்காக வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னாலும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமுமில்லை அதிர்ச்சியுமில்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலம் அன்றோ ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால். ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.